हलो स्टूडेंट्स, दिस इज इंद्रणी मैथमेटिक्स. इप्पा चैप्टर नंबर 9 एप्लीकेशंस ऑफ इंटीग्रेशन ले एक्सिस 9.1 कटसी सम पाकला. फाइंड एन अप्रॉक्सिमेट वैल्यू ऑफ इंटीग्रल 1 to 1.5 इंटीग्रल 1 to 1.5 2 माइनस एक्स इंटू डीएक्स बै अप्लाइंग द मिड पॉइंट रूल विद द पार्टीशन. इंगे 1.1 लेंदु 1.5 वेरी कुडुत्तिरुक्कांगा पार्टीशन. ए वैल्यू इंगे 1, बी वैल्यू 1.5, एफ ऑफ एक्स ओर वैल्यू 2 माइनस एक्स. ओके, सो फर्स्ट एना पन्रों इन द वैल्यू वेच नम हेच कंडुपिडिच्चिरलाम. हेच एनना डेल्टा एक्स. डेल्टा एक्स इज बी माइनस ए बाय एन. बीங்கிறது 1.5 माइनस एங்கிறது என்னன்னா 1 டிவைடட் பை n வேல்யூ இஸ் 5. அப்ப 1.5 माइनस 1 இஸ் 0.5 டிவைடட் பை 5 கேன்சல் ஆயிடுச்சு. யூ வில் கெட் 0.1. f(x) நல்ல ஞாபகம் வெச்சுக்கோ 2 माइनस x. ஓகே, இப்போ பாருங்க மிட் பாயிண்ட் ரூல் ஃபார் ரீமான் இன்டெக்ரல் இஸ் ஃபார்முலா பார்த்துக்கோ. இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டில் ஆரம்பிக்கணும், எக்ஸ் ஃபைவ்ல முடியணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் ஒன் பை டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ பை டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ஃபோர் பை டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஃபைவ் பை டூ இன்டு டெல்டா எக்ஸ். அப்போது கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் 1 to 1.5 டூ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னென்னா 1 ப்ளஸ் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்னென்னா டைரெக்டாக நம்ம போட தெரிஞ்சிருக்கணும். பார்த்துக்கோங்க, எக்ஸ் நாட்டுங்கிறது ஏ, ஏங்கிறது என்ன 1. இப்போ எக்ஸ் ஒன்னுங்கிறது என்ன, எக்ஸ் நாட் ப்ளஸ் ஹெச். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ கூட ஹெச் ஆட் பண்ணணும். ஹெச்ங்கிறது என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் பாருங்கள், ஹெச் வேல்யூ இஸ் 0.1. ஸோ ஒன்று ஒன்று கூட 0.1 ஆட் பண்ணிட்டு வரேங்க. அப்போ எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒன் இஸ் 0.1 வரும். எக்ஸ் டூ வந்துச்சுன்னா எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஹெச், இது கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா 1.2. எக்ஸ் த்ரீனா இது கூட 0.1 ஆட் பண்ணிங்கன்னா 1.3. எக்ஸ் ஃபோர்னா இது கூட ஒரு 0.1 ஆட் பண்ணிங்கன்னா 1.4. எக்ஸ் ஃபைவ் என்னாகுனா இது கூட ஒரு 0.1 ஆட் பண்ணிங்கன்னா 1.5. ஓகே, அப்போ என்னாகும் உனக்கு, எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் 1.1 பை 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.1 ப்ளஸ் 1.2 பை 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.2 ப்ளஸ் 1.3 பை 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.3 ப்ளஸ் 1.4 பை 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.4 ப்ளஸ் 1.5 பை 2 இன்ட்டு டெல்டா எக்ஸோட வேல்யூஸ் 0.1. ஸோ எஃப் ஆஃப் இது 2.1 பை 2 1.05 பாருங்கள், 2.1 டூவால் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம் வரும் பாயிண்ட், இந்த 1 கேன்சல் ஆகாது டூவால். ஸோ 0 போட்டுட்டு தான் இங்கே 0 ஆட் பண்ணணும். ஸோ யூ வில் கெட் 5. ஸோ 1.05. அதே இதை பாருங்கள், இங்கே 2.3. அப்போ 2.3னா 1.15, 3னா 2.3 பை 2. நீ ஞாபகம் வச்சுக்கோ, பாயிண்ட்டுக்கு கடைசி நம்பருக்கு அப்புறம் 0 நம்ம போட்டுக்கலாம். 3 ஜீரோன்னு எடுத்துக்கலாம். அப்போ இட் இஸ் 1.30 2 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இவில் கெட் 15. அதனால் இது வந்து 1.15 ஆகும். அதே மாதிரி இது 2.5, ஃபைவ்னா 50, அப்போ 1.25 ஆகும். இது 2.7னா 17 எடுத்துக்கலாம். அப்போ 1.35 வரும். இது 2.9னா 2.90 எடுத்துக்கலாம். அப்போ 1.45 இன்ட்டு 0.1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம், 2 மைனஸ் எக்ஸ். இதுதான் உன்னோடய எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன வரீங்க, 2 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 1.05 ப்ளஸ் இது என்னாகும், 2 மைனஸ் 1.15 ப்ளஸ் இது என்னாகும், 2 மைனஸ் 1.25 ப்ளஸ் இது என்னாகும், 2 மைனஸ் 1.35 ப்ளஸ் இது என்னாகும், 2 மைனஸ் 1.45 இன்ட்டு 0.1. ஓகே, அப்போ இதனோட ஆன்சர் பாருங்கள், 2ல 1.05 போயிடுச்சுன்னா, 2ல 1 போயிடுச்சுன்னா 1, அதில் மறுபடியும் 0.5 போயிடுச்சுன்னா 9.95 வரும், 0.95. அதே மாதிரி இது என்னாகும்னா 0.85, இது 0.75, இது 0.65, இது 0.55 இன்ட்டு 0.1. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 3.75 இன்ட்டு 0.1, தட் இஸ் 0.375. ஸோ இன்டெக்ரல் 1 to 1.5 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் 0.375. ஓகே,